திருச்சி அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவு 3 வருடங்களாக சிறந்த செயல்பாட்டுக்கான விருதை பெற்று வருகிறது. அண்ணல் காந்தி அரசு மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் நலப்பிரிவில் ஒரே சமயத்தில் 25 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான வென்டிலேட்டர் மற்றும் அதிநவீன கருவிகள் உள்ளன. மேலும் பச்சிளம் குழந்தைகளுக்கென மஞ்சள் காமாலை, வலிப்பு நோய், இரத்த சுத்திகரிப்பு உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளும் செயல்பட்டு வருகின்றன. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஃபிட்ஸுக்கான ட்ரீட்மெண்ட்டு, ஜாண்டிஸ் இருந்தனாக்கா ரத்தம் மாற்றுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸ் பண்ணால் டயாலிசிஸ்ஸு, எக்கோ, ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லா ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிஸ்ட்டு, எல்லா பிளட் டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இங்கே வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க மக்களுக்கு. இதை வந்து மக்களுக்கும் வந்து சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முனைவோட மருத்துவமனையும் டாக்டர்ஸும் ஸ்டாஃப் நர்ஸும் சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. குறைவான எடையுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. குழந்தையின் எடை, வளர்ச்சி, காது கேட்கும் திறன் இவை அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. அந்த குழந்தையோட எடை திருப்பி நாங்க பார்ப்போம், எடையை பார்ப்போம், அதோட வளர்ச்சியை பார்ப்போம், காது கேக்குதான்னு அதுக்கு மிஷின் இருக்கு, அதை நாங்க டெஸ்ட் பண்றோம். கண்ணு ரெட்டினோபதியை ப்ரீ மெச்சூரிட்டின்னு இருக்குது, அதை பார்க்குறது, காது கேளாமை பார்க்குறது, மற்ற ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குழந்தையோட வளர்ச்சிக்கான தேவையான எல்லா விஷயங்களும் நாங்கள் திருப்பி நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு குழந்தை வளர்ச்சி முழுமையாக வளர்ச்சி அடைகிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1.5 கிலோவுக்கும் குறைவான எடையுடன் பிறக்கும் குழந்தைகளை தனி கவனம் செலுத்தி இங்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இங்கே குழந்தைய என்னோட குழந்தை வந்து 8 மாதத்தில் குறை மாதத்தில் தான் குழந்தை பிறந்துச்சு, 1500 குழந்தை பிறந்துச்சு. நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. என் குழந்தைய வந்து ஃபுல்லாகவே புழைச்சி வராது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பிரச்சனை எதுவுமே இல்லை, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. குழந்தைய எது ஒன்றாலும் கூப்பிட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் நிறையா பேர் வந்தாங்க, குழந்தைக்கு இப்படி தான் பால் கொடுக்கணும், இந்தா பண்ணணும், கங்காறு மாதிரி போட்டு அந்த குழந்தைய பாதுகாக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. குழந்தை நல்லா பராமரிச்சுக்கிட்டாங்க, அங்கேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, குழந்தை நல்லா வெயிட் கெயின் ஆக்கி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் செல்ல பிள்ளை என்ற ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பச்சிளம் குழந்தைகளை காப்பாற்றி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பிய பின்னரும் தொடர் கண்காணிப்பு பணியை மேற்கொள்கிறது திருச்சி அரசு மருத்துவமனை. இந்த செல்லப்பிள்ளை யூனிட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே ஜிஹெச்சுக்கே வந்துட்டு எசன்சியல் குழந்தைங்க இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க, மதர் அங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட்லேயே போட்டுட்டு கங்காரு மதர் கேர் பற்றி, அதுக்கப்புறம் பிரஸ்ட் மில்க் கொடுக்கறதோட முக்கியத்துவம், என்ன மாதிரி பொசிஷன் அட்டாச்மெண்ட் எல்லாம் கொடுக்கறது, எப்பெல்லாம் பிரஸ்ட் மில்க் வரலன்ற ஒரு ஃபீலிங் அந்த அம்மாவுக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பவர் பாயிண்ட்லேயே போட்டு சொல்லி கொடுக்குறோம். தனியார் மருத்துவமனைகளை மிஞ்சும் அளவுக்கு அனைத்து வசதிகளும் உள்ள அரசு மருத்துவமனையை உருவாக்கிய திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவர்களை பாராட்டுகிறது புதுயுகம் தொலைக்காட்சி.